நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளே. கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்த கணவனை கள்ளக்காதலுடன் சேர்ந்து தீர்த்து கட்டிய மனைவியும் அவருக்கு உதவியாக இருந்த கள்ளக்காதலனையும் உடனடியாக தூக்கில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கூட லைக் கொடுங்க. சரி வாங்க இப்போ நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்கலாம், எப்படி இவங்க போலீஸில் சிக்கினாங்க அப்படிங்கிறத பற்றி. இந்த சம்பவம் வந்து சேலம் மாவட்டத்தில் நடந்திருக்குங்க. சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி கேட் அருகே இருக்கக்கூடிய மூணாறாங்காடு கொத்தடிமை காலனியைச் சேர்ந்தவர் தான் பெருமாள். இவருடைய மகன் தான் ஜீவா. இவர் வந்து ஒரு தச்சு தொழிலாளி. இவருடைய மனைவிதான் கவிதா. இவருடைய வயது 25, கணவனுடைய வயது 29. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. ஜீவாவுக்கு அளவுக்கு அதிகமாக மது குடிக்கும் பழக்கமும் இருந்திருக்கு. கடந்த 16 தேதி என்ன பண்ணியிருக்கானா, வழக்கம் போல ஜீவாவும் அளவுக்கு அதிகமாக மது குடித்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரும் நைட்டு வந்து மர்மமான முறையில் வந்து இருந்திருக்காரு. உடனே இந்த தகவலின் பேரில் அன்னதானப்பட்டி போலீஸாரும் விரைந்து வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து கவிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது அதிகமான மது போதையிலிருந்து ஜீவா வந்தார், அவர் கீழே தவறி விழுந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. போலீஸாரும் ஜீவாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்கு மது போதையில் தவறி விழுந்ததாக வழக்கு பதிவும் செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ ஜீவாவுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை வந்து கொஞ்ச நாளில் வந்து அனந்தானப்பட்டி போலீஸாருக்கு ஒப்படைச்சிருக்காங்க. அந்த பிரேத பிரச்சனை அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜீவாவுடைய முகம், வாய், கழுத்து இந்த மாதிரியான பகுதிகளில் காயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து பிரேத பிரச்சனை அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதனால் உடனே என்ன பண்ணாங்கன்னா, அனந்தானப்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டரான சந்திரகலா இதை வந்து கொலை வழக்காக மாற்றி உடனே விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க விசாரணை ஆரம்பிக்கும் போதே அவருடைய மனைவியான ஜீவா கவிதா மேலையும் அவருடைய ஜீவாவின் நண்பரான ராஜா மேலையும் வந்து சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. உடனே கவிதா மற்றும் ராஜா இரண்டு பேரையும் அழைத்து வந்து போலீஸார் அவங்களுடைய விசாரிக்கும் போது அவங்க ஆரம்பத்தில் முன்னுக்கு பின் முரணாக வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் துருவி திருவி விசாரிச்சிருக்காங்க. போலீஸார் தங்களுடைய பாணியில் விசாரிக்க ஆரம்பித்த உடனே ரெண்டு பேருமே நாங்கள் கள்ளக்காதலுக்கு எதிராக இருந்ததால் தான் அவர் வந்து கொலை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பரபரப்பான வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க. போலீஸ் அவங்க அளித்த வாக்குமூலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுடைய சொந்த ஊர், அதாவது கள்ளக்காதலன் ராஜாவுடைய சொந்த ஊர் கொட்டாலம்பட்டியை அடுத்த பூலாவரி தான். இங்கு சரக்காட்டை ஓட்டிட்டு வராரு இவர். அங்கே இவருடைய மனைவி மற்றும் 3 குழந்தைகளுடன் வசிச்சுட்டு வராரு. கடந்த ஆண்டு கவிதாவுடைய கணவரான ஜீவாவுடைய அக்கால் கணவர் வந்து போலாவரியில் இறந்துட்டார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த துக்க நிகழ்ச்சிக்காக ஜீவா வந்து அங்கே போயிருக்காரு. அப்படி போகும்போது தான் ஜீவாவுக்கும் ராஜாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ராஜா வந்து அடிக்கடி ஜீவாவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்படி அடிக்கடி ஜீவாவோட வீட்டுக்கு வரும்போது அந்த ராஜாவுக்கு அவருடைய மனைவியான கவிதாவோட பழக்கமும் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை மாற்றிக்கிட்டு அடிக்கடி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பழக்கமானது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கு. கணவன் இல்லாத நேரத்தில், ஜீபா வீட்டில் இல்லாத நேரத்தில் கவிதா வந்து ராஜாவை வீட்டுக்கு அழைச்சி ரெண்டு பேரை வந்து தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க. மேலும் ராஜா வந்து தன்னுடைய கள்ளக்காதலை வந்து வளர்ப்பதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சேலம் தாதகாப்பட்டி சண்முக நகரில் வந்து ஒரு வாடகைக்கு ஒரு வீடை எடுத்து அங்கு தனியாகவே வசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது, அந்த வீட்டில் வந்து அடிக்கடி இவர் வந்து கவிதா வாழைச்சிட்டு வந்து உல்லாசமாக இருந்திருக்காரு. இது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராஜா வந்து கள்ளக்காதலியான கவிதா மற்றும் அவருடைய குழந்தைகளுடன் சேர்ந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதை வந்து அவங்களுடைய வாடகை வீட்டில் வந்து மாட்டி வச்சிருக்காரு. இந்த விஷயம் வந்து ராஜாவுடைய மனைவிக்கு தெரிஞ்ச உடனே அவங்கள பிரிஞ்சு குழந்தைகளுடன் அவங்களுடைய பெற்றோர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து ஜீவாவுக்கும் தெரிய வந்திருக்கு. ஜீவா வந்து கவிதாவையும் ராஜாவையும் கண்டிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவித்ததால் ஜீவாவை எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி முடிவும் செஞ்சுருக்காங்க. அதாவது கடந்த 16 என்று இரவு வீட்டுக்கு அதிகமான மது போதையில் வந்து ஜீவா வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்பவும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து கவிதாவும் ராஜாவும் உல்லாசமாக இருந்திருக்காங்க. இதை பார்த்து ஜீவா அதிர்ச்சி அடைந்து ரெண்டு பேரையும் சத்தம் போட்டிருக்காரு. இதுக்கு மேலே இவனை உயிரோட வரக்கூடாது, அதிகமான மது போதையில் இருக்கான், இப்போவே அவனை கொண்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி கவிதாவும் ராஜாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜீவாவுடைய வாயில் துணியை வந்து திணிச்சிருக்காங்க. மூக்கையும் வாயும் திணிச்சு அவர் மூச்சு விடாமல் கொஞ்சம் நேரம் வந்து அவரை திணறடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் இன்னும் துடிச்சிக்கிட்டே இருந்ததால் இவன் இப்போ சாக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மூச்சு திணறிக்கும் போதே துண்டவால வந்து கழுத்தை நல்லா இறுக்கி கட்டியிருக்காங்க. கழுத்தை நல்லா இருக்க அவரால் மூச்சு திணறி வந்து ஜீவா அதே இடத்துல பரிதாபமாக இருந்தும் போயிட்டாரு. உறவினர்களையும் அக்கம் முகத்திலையும் நம்ப வைக்கிறதுக்காக இவங்க வந்து கீழே விழுந்து தவறி விழுந்து இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நாடகமாடியிருக்காங்க. தற்போது பிரேத பிரச்சனை அறிக்கை மூலமாக இவங்க ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டாங்க. கள்ளக்காதலுக்காக கணவனையும் வந்து கள்ளவுடன் சேர்ந்து மனைவி கொலை செய்த சம்பவம் தற்போது அந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.